ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணணும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு, எதையும் நம்பாதீங்க. இப்போ நீ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் ஃபியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் வந்து மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000, 50,000 கொடுத்தா 100,000, 10,000, 20 நம்பர் வைஸில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி இந்தியிலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் காசு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா சம் மொபைல், உங்கள் மொபைல் ஏன்னா செட்டிங்ஸ் எதாவது சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனம் அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 400 லைக்ஸுக்கும் குறையாமல் பார்த்துருக்குற என்னுடைய அன்பார்ந்த வியூவர்ஸ்க்கு எங்கள் ஏன்னா எத்தனை நன்றிகள் சொன்னாலும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக உங்களுடைய ஞாபகமாக அந்த லைக்ஸ் மேலே கவனம் பண்ணி, ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற லட்சக்கணக்கான யூடியூப்பில் வந்து ஒரு லைக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே பார்த்து ஸ்கிப் பண்ணிகிட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் அந்த 400 லைக்ஸ் மெயின்டைன் பண்ணுற என்னுடைய அன்பார்ந்த யூடியூப் வியூவர்ஸ்க்கு என்னுடைய பணமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் புதுசாக வரவங்களும் அந்த லைக்ஸ் மேலே கொஞ்சம் கவனம் வச்சுங்க. நீங்கள் எந்த யூடியூப்னா பாருங்கள், என்னுடைய எனக்கு மட்டும் லைக் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஒரு விஷயத்தை வந்து ஒரு நபர் வந்து ஷேர் பண்ணுறாங்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அவங்களுக்காக ஒரு சின்ன டைம் ஞாபகமாக ஒரு லைக் பண்ணுறதுல ஒன்று தப்பு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மோட்டிவேஷன், அதாவது நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து அவங்களை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி 3 வந்து மார்னிங் அப்டேட் பார்த்துட்டு வரோம். அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் வந்து சொல்லிடுறேன், ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள், டார்கெட்டை கரெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் ப்ரைஸ் ரீச் ஆகிறவர்களும் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டாப் லாஸ் போடுற விஷயத்துலையும் இந்த டார்கெட்டில் ஹோல்ட் பண்ணுற விஷயத்துலையும் ரெண்டு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் கற்றுக்கிட்ட மாதிரி. நீங்கள் அதில் இருக்க சூட்சியத்தை புரிஞ்சுங்க, ஸ்டாப் லாஸ் யார் வேணால் போடலாம், டார்கெட் யார் வேணால் போடலாம், ஆனால் எங்கே போடணும், டார்கெட் எங்கே போடணும், ஏன் ஹோல்ட் பண்ணணும், அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன சொல்கிறேன், அந்த ஃபஸ்ட்டு அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் ட்ரேடிங்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த 3 மாதம் ஏன் வந்து லைவ் மார்க்கெட் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணுன்ற ஒரு ப்ராக்டிஸ் ஒன் மந்தத்தில் அந்த இதெல்லாம் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு 3 மாதம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண, அதுக்கப்புறம் இல்லை எமோஷனலுக்கு வேறு ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா 3 மாதம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் மார்னிங் அப்டேட் போயிடலாம். ஏன்னா வந்து இந்த ஒரு சிலருக்கு இந்த இதுவும் கொஞ்சம் ஹெரிட்டேஜாக தெரியும். ஓகே சாரி ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 இன்றைக்கி என்ன ஆகும், ஆக்சுவலாக பிரேக் அவுட் கொடுத்துச்சு, எல்லா லெவலில் ரீச் ஆச்சு, ரைட், ஓகே சந்தோஷம். இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் பாசிட்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன எச்சரிக்கையாக இருக்கணும், இப்போது இங்கேருந்து பை பண்ணாங்க இல்லைங்களா, இவங்க ப்ராஃபிட் எப்போ புக் பண்ணுறது, மார்க்கெட் பாசிட்டிவ் தான் போயிட்டுருக்குது எல்லாம் ஓகே, இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுமே. இன்றைக்கி இந்த எஸ்ஜிஎஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. அப்போ இவங்களாம் எப்போ வெளியே வரணும், இந்த 17,900 வாங்கினாங்க இல்லைங்களா, இவங்களாம் விற்கக்கூடாதா, என்ன ஆகும் அந்த இடத்துல, ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும், அல்லது கீழே வந்து ரீடெஸ்ட்காக கீழே வரும், புல் பேக்காக கீழே வரும், அல்லது கன்சாலிடேட் ஒரு பேஸ் கிரியேட் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். இது காமன், இது மார்க்கெட் நாம் சொல்லி தான் நடக்கிறதுன்னு கிடையாது, இது மார்க்கெட்டுடைய நியதி ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வரும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறது. என்ன சார் மார்க்கெட் எல்லாம் ப்ளஸ் ப்ளஸ்ன்றாங்க, நீங்கள் மட்டும் என்ன எப்படி சொல்கிறீங்களே,
அப்படின்னு சொல்லலாம். வேறு வழி கிடையாது. என்னுடைய நான் எனக்கு தெரிஞ்ச வேலை நான் அப்படியே வேலை நான் சொல்கிறதுக்காக அப்படியே வந்தே வரணும்னு கிடையாது. சப்போஸ் இப்படி இன்னும் வேறு மார்க்கெட் மேலே போயிடுச்சா போட்டோம், ஆனால் என்னுடைய வியூ மேலே போகணுன்னு கிடையாது. எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போயின்ற இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு. எனக்கு என்னுடைய வியூ என்னென்னா ஒன்று சைட்வேஸ் இந்த இடத்துல போகணும். ஏன்னா இந்த பக்கம் பை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும். அவங்க ஆக்சுவலாக மார்க்கெட்டிருந்தோ இங்கேருந்தோ பையிங்க்கான ஒரு பிளான் பண்ணியிருக்குது அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணியே பண்ணணும் அந்த இடத்துல. ஒரு நீங்கள் பாருங்கள், அட்லீஸ்ட் ஒரு 10 கேண்டில் அஞ்சு கேண்டில் அந்த இடத்துல பண்ணியே பண்ணணும். 10 நிமிஷம் கேண்டில் அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் க்ரியேட் பண்ணிட்டு தான் வந்து மேலே போகும். இல்லை இந்த மாதிரி ஒரு புல் பேக் வந்துட்டு தான் வந்து மேலே போகணும் அந்த இடத்துல. அப்படியெல்லாம் மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல பை பண்ணியிருக்காங்க, இவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும். இவங்க அது ஒரு ரவுண்ட் நம்பர் 18,000 நம்பர் வந்து அப்படியே ஈஸியாக டக்கு நம்ம கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான், பெரிய சூத்திரம் கம்ப சூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புல் பேக்காக செல்லிங் கனவு வரும். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் மட்டும் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எப்போ வேணாலும் ரிவர்ஸ் அடிச்சிச்சுனா அந்த இடத்துல எஸ்எல் கட் பண்ணிவிட்டு வெளியே வரணும். ஐயோ எனக்கு என்ன சார் நீங்கள் சேல்னு சொன்னீங்க, கொஞ்சம் கே வந்து மேலே போயிடுச்சு அப்படின்வாங்க. அந்த ரிஸ்க் தான் சொல்கிறது. அந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் சேல் அண்ட் பைக்கான வியூ எடுக்கலாம். எப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருந்துருலாம்னு. இப்போது ஒரு பேட்டர்ன் ஒன்று க்ரியேட் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டன் க்ரியேட் நெக் லைன் கட் பண்ணிட்டு போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து ஒன்று எம் பேட்டர்ன் மாதிரி கட் பண்ணி கீழே வரணும். இல்லை எம்னு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அதுக்கு நேராக வந்து வரணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் மேலே போகும். அகைன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். நமக்கு இந்த ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். ரைட்டுங்களா? சரி, இந்த ஹை வந்து கொஞ்சம் லீக்கே இறங்குது இல்லைங்களா. இப்படி இறங்கிட்டு ஸ்ட்ரைட் அப்படியே எம் பேட்டர்ன் க்ரியேட் மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் என் பேட்டர்னுக்கு க்ரியேட் ஆச்சு. இந்த என் பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சு சம்வேர் உங்களுக்கு இந்த இதில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் கிடையாது. இந்த ஹையில் வந்து நீங்கள் பை எடுக்கலாம். இந்த லோ வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? நமக்கு ஏன்னா இந்த பை பண்ணங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்து முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். எப்படி இந்த மாதிரி போனால் ஹீலில் இந்த பக்கம் லோ க்ரியேட் பண்ணி அந்த லோவும் கட்டாகி எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணால் நமக்கு வந்து இதில் சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். அதனுடைய ப்ரீவியஸ் லெவல் வந்து இந்த லெவல் வரலும் வருவாங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்காக. இது 17,960 வரலும் ப்ரைஸ் வந்து கீழே வரும். அதுக்கப்புறம் திரும்ப மேலே போகுமா இல்லை கீழே போகாமல் டிசிஷன், அதுக்கப்புறம் நம்ம டென்ல நீங்கள் ட்ராப் பண்ணுறது எல்லாம் வந்து ஃபர்தராக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி 50 சார்ட். இது இப்போ ஈஸியாக என்னை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி இன்னும் அங்கே தான் இருக்குது, இன்னும் சரியான டிசிஷன் எடுக்கல. ரேஷன்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். அதாவது நிஃப்டி வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு, பேங்க் நிஃப்டி இன்னும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் அவுட் கொடுக்கல. ஆனால் இங்கே இந்த மூமெண்டம் காமிக்குது. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மூமெண்ட்டை கம்மியாக இருக்குது. நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் இந்த ஒரு மாதத்துலேயும் சரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா காமிக்குது நிஃப்டி. ஒரு பையிங்கில் வந்து பை போடுறன்றதுனால ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுது. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இந்த லெவல் மூவ் ஆகிட்டு இன்னைக்கு 42,400 இல்லை 300 லெவலில் டச் பண்ண வந்தது. அது ரெண்டும் சேம் ட்ராவல் பண்ணியிருந்துச்சுன்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணியிருக்கோம், நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும். ஆனால் நிஃப்டி மட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் அந்த அதனுடைய பிளேஸை ரீச் பண்ண முடியல. இப்போ என்ன ஆகுனா இந்த கேப் அப் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த 42,300 டேரெக்டாக கேப் அப் ஆகிடுச்சுனா எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம இங்கேருந்து பிளான் பண்ணி வச்சு எல்லாமே சொதப்பிடும். ஆனால் எஸ்எஸ் நீட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் க்ரீன்லாம் காமிக்குது. ஆனால் கேப் அப் ஆகிற மாதிரி தெரியல. மேபி என்னென்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகும், எது வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிளான் பார்த்துக்கலாம். பையிங் கன்வியூ இருக்குது, ரைட்டு ஓகே. சரி, இதுலேயும் அவ்வளோதான். இதில் வந்து பையிங் கனவு ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பையிங் கனவியூ பார்த்தீங்கன்னா நல்ல பையிங் மூமெண்டம் பார்க்கலாம். இதில் பேஸ் அமைஞ்சிட்டதுக்கப்புறமா இந்த ரேஷன்ஸ் நல்லா சஸ்டன்ட் ஆகிட்டு நிற்குது. ஓகேங்களா? ஸோ 41,800 அபவ் வந்து நீங்கள் பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஏன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டிக்கும் சேம் டேரக்ஷன் போச்சுன்னா இன்னும் சூப்பராக மேலே மூவ் ஆகும். இப்போ நிஃப்டி கீழே வராமல் இருந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி ஸ்லோவாக அங்கேயே நிற்கும், ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 41,756 இருக்குது, 41,800 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த இடத்துல 800 மேலே ஒரு
புல்பேக் ரீடெஸ்ட் எடுத்து அகைன் மேலே போச்சுன்னா திரும்ப நீங்கள் பையன் செல் கனவே பார்க்கலாம். நான் ஒன்லி இந்த இங்கே இருக்கிறவங்களை ப்ராஃபிட் புக்கிங் நடந்து முடிக்கிட்ட ஒரு ரீடெஸ்ட் சின்னதாக இந்த ரேஷன்ஸ் கிட்ட ஒரு புல்பேக் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பையன் கனவியை பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. செல்லிங் கனவியூ இல்லை அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ், செல்லிங் கன் ரிஸ்க்காக இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல்லிங் கனவியூ வந்தது, இங்கே செல்லிங் கன்வியூ முடிச்சாச்சு, நேற்று இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தாச்சு, இங்கே திரும்ப வந்து லாஸ்ட்டாக வந்து மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா ஒரு புல் பேக் வந்து அகைன் வந்து அப் மூவ்க்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணிட்டாங்க. அங்கே சொல்ல வராங்க பாருங்கள், நல்லா ஒரு பையிங் கனவு ப்ரெஷர் நல்லா கிளியராக தேர்து பாருங்கள், எல்லாமே பையிங் கனவு ப்ரெஷர் நல்லா கிளியராக தேர்து. ஸோ பையிங் கன வியூவிலே இருக்கணும். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை பையிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பையிங் சைடு இருங்க, 41,800 அப்போ வந்து பையிங் சைடு இருங்க. எது வந்து ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னா 42,000 வந்து ஃபஸ்ட் லெவல், 42,000 ஃபஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 42,300. ஏன்னா 400 ரேஷன்ஸ் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் பண்ணணும். 42,300 நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் 42,000 ஃபஸ்ட் லெவலு, 42,300 வந்து செகண்ட் லெவல் அப்பர் சைடு. லோயஸ்ட் சைடு அப்படினா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோயஸ்ட்லாம் டர்ன் லைன்லாம் கட் ஆகணும். 41,400 கட் ஆகிட்டு கே வந்தால் தான் வந்து நீங்கள் செல்லிங் கனவு பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து புல் பேக் ஆகும், அந்த கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு புல் பேக் ஆகவே வந்து திரும்ப மேலே போகலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. ஃபின் நிஃப்டியோடைய வியூ பார்த்துடலாம். ஓகே, ஃபின் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ரேஷன்ஸ் கிட்ட 18,700 வந்து ஒரு ரேஷன்ஸ் இருக்கு. ஓகே, கொஞ்சம் டைட்டான பிளேஸில் இருக்குது ஃபின்ஸ் ஃபின் நிஃப்டி. ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு ரேஷன் ஜோன் இருக்குது. கொஞ்சம் அப்படியே லைட்டாக மேலே போயிட்டு ப்ரைஸ் கொஞ்சம் சஸ்டண்ட் ஆகிட்டு நின்றுட்டால் கூட அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது மேலே ஒரு 50 பாயிண்ட், கீழே ஒரு 50 பாயிண்ட், இந்த மாதிரி மூமெண்டமில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி கீழே வச்சுக்கலாம். ஓகேங்களா, ப்ரைஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் லைன் அப்பர் சைட் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட் மூமெண்டம் பார்க்கலாம். ஏதாவது 18,700 அபவ் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் மூமெண்ட்டம் பார்க்கலாம். ஆனால் இந்த ரேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி நிற்கணும், ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ட்ராவல் பண்ணி நின்றுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அப் மூமெண்ட்டம் பார்க்கலாம். இல்லை கீழே வீக் ஆகிடுச்சு, அந்த கீழே பாட்டம் டச் பண்ணுறதுக்காக 18,570 வந்து டச் பண்ணுறதுக்காக கீழே வரும். இது வந்து கீழே சப்போர்ட் அவர் ஆகும் அந்த லைன்லாம். ஓகேங்களா, இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.